கைஸ் நான் உங்க திலீப் கிஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நவம்பர் மந்த் வந்து ஓபன் பண்ணல அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே நியூஸ் வந்திருக்கு. ஸோ எதுக்காக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஓபன் பண்ணல அப்படின்றத ஃபுல்லா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்னன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து என்னைக்கு திருப்பி ரீஓபன் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபுல்லா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க எங்கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நவம்பர் 16 வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 23 வந்து ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நேற்று நைட் வந்து ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி கொரோனா வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து வச்சா மறுபடியும் வந்து கொரோனா வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து நவம்பர் மந்த் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது அஃபிஷியலாக நியூஸ் வந்ததுன்னா, அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ரீஓப்பனிங் டேட் அஃபிஷியலாக வந்ததுன்னா, கண்டிப்பாக நான் என்னோட சேனலில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.